நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி கொண்ட பூ வச்சு எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கோழி கொண்ட இந்த பூ பற்றி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 3 மாதத்து பயிர் தான். இது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து விவசாயிகள்கிட்ட வந்து நான் நிறையா ஆலோசனை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம மாமாவோட காடு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வீசத்துக்கு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1 ஏக்கருக்கு வச்சா எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். 1 ஏக்கருக்கு வந்து கோழி கொண்ட பூ வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம் கோழி கொண்ட விதை வந்து தேவைப்படும். இந்த விதை வந்து நீங்கள் போய்ட்டு அக்ரோ சென்டரில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பக்கத்து தோட்டத்தில் இல்லைனா வந்து பக்கத்து வயலில் பக்கத்து ஊரில் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டாலே போதும், அவங்க வந்து எப்பவுமே விதை வச்சுருப்பாங்க. அந்த விதை வந்து கருப்பு கலரில் இருக்கும். அந்த விதை வாங்கி நீங்கள் வந்து நாற்று விடுற மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று விடுற மாதிரி விட்டு வச்சிங்கன்னா ஒரு 20 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை எப்படி நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக வந்து பார் போடுவோம் இல்லையா, இது மாதிரி பார் போட்டுட்டு ஒரு 1.5 அடி தூரத்தில் வந்து நட்டோம்னா போதும். ஒரு 45 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் பூ பூத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர் நட்ட 45 நாள் வரும்னு சொன்னாங்க இல்லைங்களா, இதில் வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 லிருந்து 4 நாளைக்கு ஒரு தடி வந்து தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும் இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ தான் வந்து செடி வந்து காயாமல் அது விட்டு வந்து அதோட பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பூச்செடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டேஜ் இருக்குது பூ பூக்கிறதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக தான் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர வர வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பூ வந்து வர ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பூ வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மாதத்து பயிர் தான். வருஷத்தில் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நீங்கள் வந்து பயிர் வைக்கலாம். இதோட விதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுக்கும்போது கீழே இருக்கு பார்த்தீங்களா அந்த விதை, இதை வந்து பிச்சுட்டு போய் நீங்கள் வந்து வீட்லேயோ எங்கேயோ போயிட்டு கொஞ்சம் உளுத்துங்கன்னா போதும், விதெல்லாம் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே தெளிக்கலாம். ஏன்னா பூ வந்து வாடாமல் இருக்கும். அப்போ தான் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது அதிக ரேட்டுக்கு வந்து இந்த பூ வந்து போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரகமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலர் பூவும் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும், எங்கேயாச்சும் நிறைய இடத்துல இருக்கும். ரோஸ் அண்ட் ரெட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் சேலம் மார்க்கெட் அப்புறம் வந்து ஒசூர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து விரும்புகிறாங்க. இதுதான் வந்து அதிகபட்சமான இதாக இருக்கும் இதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி கொண்டை வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா போகுது. போன வருஷம் வந்து 100 ரூபா வரைக்கும் போச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நீங்கள் பயிர் வச்சிங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ வந்து அறுக்கலாம். ஒரு 1/2 ஏக்கர்ன்ட்டு அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ வந்து ஒரு நாளைக்கு பறிக்கலாம். இது வந்து பறிக்கிறது வந்து ஆட்கள் வந்து நம்ம வந்து வெளியே அழைச்சிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு 3 பேர், ஒரு அப்பா அம்மா இல்லையா வந்து வயசானவங்க இறச்சிருப்பாங்க, ஒரு 3 பேர் இருந்தால் போதும். ஒவ்வொரு நாள் வந்து பூ பறிச்சுட்டு போகலாம். இந்த பூ வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு வண்டி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் 2-வீலரில் அப்படி இல்லைனா நம்ம ஊர்லேருந்து போகிற பஸ்ஸுலாம் நிறையா இருக்கும், நம்ம டவுன் பஸ் அது மாதிரி இருக்கும், அதில் எடுத்து போட்டு கூட போகலாம். பக்கத்தில் இருக்க மார்க்கெட்லேயே சேல்ஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 50 ரூபா பூ விற்றா கூட போதும். 100 கிலோ இருக்கும்போது 5000 ரூபா கிடைக்கும் மாதம். வந்து இது ஆவரேஜாக வச்சுட்டா கூட ஒரு 1.5 லட்சம் ரூபா 1 ஏக்கருக்கு உங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4.5 லட்சம் அப்படிங்கிறத சம்பாதிக்கலாம். நெல் பயிர் கரும்பு அப்புறம் மற்ற பருத்தி இதெல்லாம் போனால் வந்து உரம் போடணும், களை வெட்டணும், ஆள் கூலி நிறையா இருக்குது, பூச்சிக்கொல்லி அடிக்கணும், அதெல்லாம் நிறையா வேலை இருக்குது. இதில் ஒன்றும் பூச்சி போட்டு அவ்வளோக்கு வராது. இதில் வாசமும் இல்லை, அதனால் வந்து பாம்பு பல்லி இது மாதிரி எதுவும் அண்டை போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 விஷயம் தான் இருக்கும். ஒன்று வந்து இந்த வெள்ளைப்பூச்சி ஒன்று இருக்கும், ஒரு பூச்சி ஒன்று இருக்குது, அப்புறம் வெள்ளை புழு 2 தான் இருக்கும். அதுக்கும் வந்து பெருசாக பூச்சி மருந்து அப்படி அடிக்கணும் அவசியம் இல்லை. வேணால் அக்ரோ சென்டரில் பக்கத்தில் போய் வாங்கிக்கலாம். 1 ஏக்கருக்கு ஒரு 12 டேங்க் அடித்தா போதும். இல்லை அப்படின்னா வந்து இயற்கை முறையில் வந்து இப்போலாம் தயாரிக்கிறாங்க, பச்சை மிளகா அப்புறம் இந்த வேப்பங்கொட்டை மாட்டு குமையம் இதெல்லாம் வச்சு தயாரிக்கிறாங்க, அதை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். உரம் வேணும்னா வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லைங்கன்னா வந்து நீங்கள் இயற்கை உரமே இருக்குது அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே ஒரு லிங்க் கொடுக்குறேன், ஃபோட்டோ கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு வந்து இது மாதிரி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, டவுட் கேளுங்க, அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த பூ வந்து மொத்தமாக வேணும் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.